வணக்கம். நம்ம சேனலை தொடர்ச்சி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், மோட்டிவேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஐ மீன் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னு சொல்லி, யார் அப்படின்னா ஜானி சின் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். அவர் தன்னோட கடுமையான உழைப்பால் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். அந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு பல பேர் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் ஆனாங்க. அது நீ கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பயங்கரமாக வியூஸும் போச்சு. அதை தன்னோட நண்பர்கள் கூட பல இளைஞர்கள் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உண்மையாக அவங்களுக்கு ஒரு சம்திங், ஒரு பூம், ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிச்சு. அது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ நிறையா போட சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கூட போடல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை பார்த்தா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும். அந்த மாதிரியான ஒரு சரியான ஆளை செலக்ட் பண்ணி தான் மோட்டிவேஷன் வீடியோ போடணும்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அந்த வகையில் பல மாதங்கள் கழித்து மோட்டிவேஷன் வீடியோ போடுறதுக்கான ஒரு சரியான மனிதர், மனிதனை கூட சொல்ல முடியாது, மனிதனு சொல்லலாம், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்க போகிற அவங்க யார் அப்படின்னா, டிக்டாக் இலக்கியா. இந்த பேரை கேட்டதுமே கண்டிப்பாக அவங்கள பல பேர் வீடியோ பார்த்துட்டு பல பேர் வந்து சிரிச்சிருப்பீங்க. அதுதான் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி அவங்கள பார்த்து சிரித்தவங்களுக்கு எதிராக அவங்க தன்னோட வாழ்க்கையில் வேறு லெவலில் வேறு கட்டத்துக்கு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, அவங்க ஃபஸ்ட்டு டிக்டாக்ல வீடியோ போட்டுருந்தாங்க. இப்போ அவங்க ஹீரோயினாக வளர்ந்துட்டாங்க. ஐ மீன் ஒரு படத்தில் ஹீரோயினாக புக் ஆகி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கை வரலாறு அதை நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைக்க போகுது. நம்பிக்கையோட வீடியோட கடைசி வரையும் பாருங்கள். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் ப்ரோ, டிக்டாக் இலக்கிய அப்படிங்கிறவங்க பேர்லேயே இருக்குது. அவங்க டிக்டாக்ல வீடியோ பண்ணியிருக்காங்க, அது மூலமாக அவங்களுக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வந்துச்சுனு. இது ஜஸ்ட் அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. அப்படின்னா டிக்டாக்ல பல பேர் வந்து வீடியோஸ் பண்ணுறாங்க. ஈவன் சில செலிபிரிட்டிஸ் கூட வீடியோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால ஃபேம் ஆக முடியலை. அப்படி இருக்கப்ப ஒரு தனி மனுஷியாக அவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி இவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இதுதான் நம்பர் ஒன், தனித்திறன். எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள இருக்க தனித்திறனை கண்டுபிடிக்கிறாங்கனு கேட்டால் பல பேர் வந்து வாழ்க்கை முழுக்கவே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அப்படி இருக்கப்போ டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் வருது. அதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் ஹிட் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருக்கப்போ இலக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க தேடுறாங்க, நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு பயங்கரமாக தேடுறாங்க. பல நாள் தேடலுக்கு அப்புறம், ஐ மீன் அவங்க சாதாரண டிக்டாக் வீடியோஸ் போடுறாங்க, ஆனால் அது பெருசாக ஹிட் ஆகலை. அதனால் பல நாள் தேடலுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, திறமை வேறு எங்கேயுமே கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஃபாலோவர்ஸ் பிச்சுக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு பயங்கரமாக இருக்குது. ஆற்றல் இழப்பு ஏற்பட்டாலுமே ஆதரவுக்கு குறைவே இல்லை. வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கிற எல்லாருக்குமே ஜஸ்ட் அந்த பாதை வந்து ஈஸியாகவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பயங்கர அடி விழுகும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேறாங்க அப்படிங்கிறதுலாம் விஷயமா இருக்குது. பல பேர் வந்து அந்த அடியிலே திரும்பி போயிடுறாங்க. அந்த வகையில் டிக்டாக் இலக்கிய அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, டிக்டாக் அப்படிங்கிற ஆப் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அவங்க பேரே வந்து டிக்டாக் இலக்கியா தான். அப்படி இருக்கப்போ அந்த டிக்டாக் ஆப்பே இல்லாட்டி அவங்க எப்படி ஃபேம் ஆவாங்க? ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. ஆனால் அதில் அவங்க தோண்டு போயிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. இன்கேஸ் இது சிக்கலாகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாலையும் தொடர்ச்சி அந்த வீடியோஸை போட்டுருந்தாங்க. அதுக்கும் ஃபாலோவர்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் அந்த ஃபேன் பேஸை அப்படியே அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து மிக கடுமையாக அதனோட வாழ்க்கைக்காக போராடுறாங்க. அப்படி போராடிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன வரைக்கும், நான் ஒரு ஐ மீன் சினிமாவில் ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குது. அதுக்காக மிக கடுமையாக போராடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் ஒரு குரூப் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக வாய்ப்பு தேடி போட இளைஞர்கள்கிட்ட சின்ன சின்ன பசங்கக்கிட்ட பசங்கக்கிட்ட காசு கேட்கும், பெண்கள்கிட்ட பெண்களே கேட்கும். ஸோ அந்த வகையில் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க புதுசு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, நீ கவனமாயிருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவங்க நான் சொன்ன மாதிரியே அவங்களே அவங்க இழந்திருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பண்ணுறதுக்குமே ஒரு தைரியம் வேணும். அதை தாண்டி இப்படி நான் ஏமாந்து போயிட்டேன், அது உண்மை தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஐ மீன் சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்கிறதுக்குமே ஒரு கட்ஸ் வேணும். வாழ்க்கையில் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் கோலுக்காக எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரான விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இழக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு அந்த கோலை நோக்கி தள்ளும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் டிக்டாக் இலக்கியா தன்னோட கோல் அடையிறதுக்காக பல விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில் இழந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் சினிமாவில் வந்த பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு அல்லது ஒரு பாட்டு காடி அந்த மாதிரி தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் தான். அதுக்கு அவங்க ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்து தானே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உண்மையாக பயங்கரமாக வந்து மோட்டிவேட் ஆகுது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன் தெரியல. ஆக்சுவலாக அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னா, ஒன்றும் ரொம்ப கூலாக இருங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க நடிக்க போகிற படத்தோட பேர் கண்டிப்பாக அவங்கள பல பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், அவங்க இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்க படத்தோட பேர் என்ன அப்படின்னா, நீ
சுடத்தா வந்தியா. அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவனோட ஃபேன்ஸும் சரி அவங்களும் சரி பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர்லேயே பயங்கர டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச முடியாது, ஏன்னா அது 18+ ஆயிரும். நம்ம அந்த படத்தோட டைட்டில் பற்றி பேசுகிறதோட நிறுத்திக்குவோம். என்ன சொல்கிற அப்படின்னா, நீ சுடத்தா வந்தியா அப்படிங்கிறது தான் படத்தோட பேராக இருக்குது. இந்த படத்தை வந்து அறிமுக இயக்குனர் அலெக்சாண்டர் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் வந்து இயக்குறாரு. பேர்லேயே பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவரோட படைப்பு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு, மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிறார் அப்படின்னா, அவர் செலக்ட் பண்ணுற நடிகர்கள்கிட்ட அவருக்கு தேவையான விஷயங்களை அவரால் முழுசாக எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கப்போ அதை சரியாக பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயக்குனரோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் அலெக்சாண்டர் ஆறுமுகம் அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் டிக்டாக் இலக்கியாக்கிட்ட இருந்து எதை எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதை கண்டிப்பாக எடுத்துருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். நீ சுடத்தா வந்தியா கண்டிப்பாக அந்த படம் எனக்கு தெரிஞ்சு மெகா ஹிட் தான் ஆக போகுது. அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த படத்தோட போஸ்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தூங்க போகிற அந்த பெட்ரூமில் ஓட்டிட்டீங்க அப்படின்னா, தூங்க போகிறது முடி ஒரு தடவை காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை அந்த போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கர மோட்டிவேஷன் ஆகும். வாழ்வின் ரகசியம் உங்களுக்கு புரியும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். நான் ஒரு நியூஸ் படித்தேன், அதை வச்சு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் வந்து டிக்டாக் இலக்கியா அப்படிங்களோட பேரை வந்து மாற்றிருந்தாங்க. ஐ மீன் அவங்க படத்துக்காக பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட முழு பேர் வந்து இப்போ இலக்கியா மேனன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல அருமையான பேர். ஸோ அந்த இலக்கியா மேனன் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இலக்கியா மேனனை பற்றி இது வரைக்கும் தப்பாக பேசுனேன், எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி இலக்கியா மேனன் எவ்வளவு ஸ்டஃபானவங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேறி போராடி இந்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த மனநிலைக்கும் இப்போ உங்களுக்கு மனநிலைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் ஆயிருந்தீங்க. ஐ மீன் இந்த வீடியோ முடிச்ச உடனே கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸ் பார்க்கணும், அவங்களோட ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மோட்டிவேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Who is this guy?